ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வ்ரீத் அண்ட் ட்ரீ கப் கேக்ஸ். அதாவது கப் கேக்கை வச்சு நான் வந்து கிறிஸ்மஸோட ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் வ்ரீத் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஆல்ரெடி கப் கேக்ஸ் நிறைய செஞ்சு வச்சுட்டேன். கப் கேக்கோட ரெசிபி நான் ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இதில் காமிக்கலை. அதனால் நான் அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தடில் நீங்கள் கப் கேக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் கப் கேக்ஸ் ரெடி பண்ணி அதை நல்லா கூல் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி அதை வந்து வேறு வேறு கலர் மிக்ஸ் பண்ணி நான் பைப்பிங் பேக்கில் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். க்ரீன், ரெட், பிங்க், ப்ளூ, ஒயிட் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு கேக்கோட பேஸ் நம்ம எடுத்து வச்சிடலாம். அது மேலே நாம் எடுத்து வச்சுருந்த கப் கேக்கை ஒன்று ஒன்றா அதோட லைனரை ரிமூவ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 6 கேக் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதோட அடுத்த லேயரில் 4 கேக் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே உள்ள லேயரில் 3 கேக் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டாப்பில் ஒரு கப் கேக் வச்சுருக்கேன். கப் கேக்கை நாம் ட்ரீயோட அந்த ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமை ரஃப்பாக நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா நைஃப் வச்சு அதை கொஞ்சமாக ஷேப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நம்ம அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். கப் கேக்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே நாம் எடுத்து வச்சிருக்க க்ரீன் கலர் விப்பிங் க்ரீம் வச்சு அந்த ட்ரீயோட லீஃப் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீயோட லீஃப் வந்து ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக தான் இருக்கும். அதனால் அதே மாதிரியே வர மாதிரி நாம் விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நான் ட்ரீ கவர் பண்ணிட்டேன். அதில் எங்கெங்கே கேப் தெரியுதோ அதுலேயும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கிறிஸ்மஸ் ட்ரீயில் சாட்டின் ரிப்பன் மாதிரி கட்டுவாங்க, அதோட கான்ட்ராஸ்ட் ரெட் கலரில். அதுக்காக நான் இந்த ரெட் கலர் விப்பிங் க்ரீமை யூஸ் பண்ணி அதே மாதிரியே நான் கொடுக்குறேன். சாட்டின் ரிப்பன் கட்டுற மாதிரியே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 லேயர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சாட்டின் ரிப்பன் ஜாயின் பண்ணுற இடத்துல பெல் போடுற மாதிரி அந்த ரெட் கலரில் பெல் ஷேப்பில் நான் வந்து டெக்கரேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ளூ கலர் விப்பிங் க்ரீம் எடுத்துட்டு ட்ரீயோட அங்கங்கே நான் வந்து ரோஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி அதை வந்து டெக்கரேட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் ஷேப்பு, வேறு வேறு ஷேப்பில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கிடைக்கும் லைட் கலர்ஸில், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரியே பிங்க் கலர் விப்பிங் க்ரீமையும் வச்சுட்டு நான் அதே மாதிரியே அங்கங்கே ரோஸோட ஷேப்பில் டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ ட்ரீ ஓரளவு நல்லா கவர் ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கும் அழகாயிடுச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்போவுமே அந்த டெக்கரேட் பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே ஸ்னோ வந்து படிஞ்சிருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சில்வர் கலர் சுகர் பால்ஸ் வச்சு அந்த ஸ்னோ எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்காது ஸ்னோ இருக்க மாதிரியே. அந்த மாதிரி ட்ரீயோட எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிட்டேன். இப்போ ட்ரீ கம்ப்ளீட்டாக நமக்கு கவர் ஆயிடுச்சு ஸ்னோவால். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்பில் ஸ்டார் வச்சுருக்கேன். ஸ்டார் ஃபிட் பண்ணியிருக்கேன், ஒரு கோல்டன் கலர் ஸ்டாரு. அது பக்கத்துலேயே ஒரு சாண்டா கிளாஸ் அண்ட் கேண்டி ஸ்டிக் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்டார், சாண்டா கிளாஸ் அண்ட் கேண்டி ஸ்டிக் வந்து எடிபிள் இல்லை, நான் நார்மல் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைம் எனக்கு எடிபிள் அவைலபிளாக கிடைக்கல, அதனால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன்.
மற்றபடி ட்ரீல உள்ள எல்லாமே எடிபிள் தான், நீங்க சாப்பிடலாம். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. ட்ரீ பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. நான் அதை ரோல் பண்ணி அதோட ஃபுல் வியூவும் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஈவனா அழகா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா இருக்குன்னு. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நாம வீத் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல்ல நாம அதை வீத்தோட ஷேப், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கப் கேக்கை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அது நார்மலாக நம்ம அரேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக அந்த ரவுண்ட் ஷேப் வராது. அதுக்காக தான் நான் நடுவில் ஒரு சின்ன சில்வர் பிளேட் வச்சுட்டு அதை சுற்றி ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். டோட்டலாக 9 கப் கேக்ஸில் எனக்கு அந்த ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நாம் அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ரெட் கலர் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 2 கப் கேக்குக்கு நடுவில் போ ஸ்டைலில் நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறேன். போவோட ஷேப்பில் நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு நடுவுலையும் அந்த ரெட் கலரே அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா நைஃப் வச்சு அதை நம்ம ஃப்ளாட் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு வீத்தோட போ ரெடி ஆயிடுச்சு. அந்த போவோட நடுவில் ப்ளூ கலர் விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். அதோட பார்ட்டிஷன் கொடுக்குற மாதிரி நடுவில் ஒரு லைன் மாதிரி கொடுக்குறேன். பிங்க் கலர் விப்பிங் க்ரீம் வச்சு அதோட சென்டரில் சின்ன சின்ன டாட் மாதிரி கொடுக்குறேன். இது நான் இப்படி கொடுக்குறேன், நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எனக்கு தோன்ற மாதிரி நான் டெக்கரேட் பண்ணுறேன். ரீத் வந்து நிறைய பேர் வேறு வேறு மாதிரியெல்லாம் நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கப் கேக்கில் நாம் க்ரீன் கலர் வச்சு அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நாசில்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது கொடுத்துக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நாசில் ஃபிட் பண்ணியிருக்கேன். அது உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாசில் ஃபிட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஒரு கப் கேக் ஃபுல்லாக அந்த க்ரீன் ஃபில் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு கான்ட்ராஸ்டாக ரெட் கலர் கொடுக்குறேன். இதுக்கு நான் வேறு நாசில் போட்டிருக்கேன். அந்த ஷேப் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் க்ரீன் கொடுக்குறேன். அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் க்ரீன் கொடுக்குறேன். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் க்ரீன் ரெட் ஏன் எடுத்தேன்னா, கிறிஸ்மஸ்னாலே க்ரீன் ரெட் அந்த காம்போ தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் அந்த சாண்டா கிளாஸ் ரெட், அதனால தான் நான் இந்த ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். இப்போ நடுவுலையும் ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட வீத் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறேன். அது பக்கத்திலே நம்மக்கிட்ட ஆல்ரெடி பிங்க் இருந்துச்சு, பேபி பிங்க். இந்த ரெண்டோட தீமே நான் வந்து க்ரீன் ரெட் பிங்க் ப்ளூ இப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ரெண்டு கலர் வச்சு லைன் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, கிறிஸ்மஸ் ட்ரீயும் வீத்தும் சேம் கலர் காம்பினேஷனில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி டெக்கரேட் பண்ண போவை பிங்க் கலர் வச்சு நான் அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ நம்மளோட வீத் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த வீத் மேலே சில்வர் கலர் சுகர் பால்ஸ் வச்சு அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அது கொஞ்சம் அந்த ஸ்னோவோட அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான். இப்போ லாஸ்ட்டாக க்ரீன் கலர் விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளோட அந்த வீத் வந்து நல்லா பிரைட்டாக எடுத்து காமிக்கும். அதுக்காக நான் அப்படி கொடுக்குறேன். அந்த ரவுண்ட் கரெக்டாக நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த நம்மளோட வீத் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நாம் டெக்கரேட் பண்ண வீத்தும் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீயும் ரெடியாக இருக்குது. அது ரெண்டையும் உங்களுக்கு நான் அழகாக காமிக்கிறேன், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த வீத் கப் கேக்கை புல் அவுட் கப் கேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்னென்னா,
கப் கேக் வச்சு அதை டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு ஒரு கப் கேக்காக புல் பண்ணி சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நானும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அது எப்படின்னு. இந்த மாதிரி இதிலேருந்து ஒரு ஒருத்தர் அவங்க தேவைக்கு அந்த கப் கேக்ஸ் அப்படி கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படி எடுத்து சாப்பிட்றது தான் புல் அவுட் கப் கேக்ஸ். இதே மாதிரி நீங்கள் இந்த வீத் தான் பண்ணணும்னு இல்லை வியூவர்ஸ், வேறு எது வேணாலும் இந்த மாதிரி கப் கேக்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பேர் புல் அவுட் கப் கேக்ஸ்னு பேர். இது ரெண்டு எடுக்கிறது என் ரெண்டு பொண்ணுங்க தான், அதை எடுத்து காமிக்கிறாங்க உங்களுக்காக. இப்போ இந்த கப் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு அந்த கப் கேக்கு. இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயையும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம அது கப் கேக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் அது எப்படி வருமோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. அதுக்காக அதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதை கட் பண்ணி எடுத்தப்புறம் அந்த ட்ரீயோட இதை பார்க்குறதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் குடில் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியே அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆல்ரெடி நிறைய கேக்கோட வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி கப் கேக்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி நான் போட்டிருக்கேன், அதோட லிங்கும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் எந்த வெரைட்டி வேணாலும் ட்ரை பண்ணலாம், பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன் மோர் டைம், மெரி கிறிஸ்மஸ், பாய்.